Hi everyone, welcome to our channel. I mean, we have a chicken recipe. If you look at our channel, Kitchen Chaka Bro comment on the chicken mandi recipe. So bro, we have a special prepare for you. Check it out. And if you look at this Arabian dish, and also a calorie very popular dish. If you look at this, tandoor chicken biryani. It's very good. If you skip the video, and subscribe to our channel. Let's go to the video. Hi friends. இன்றைக்கி நாம் ஒரு சிக்கன் ரெசிபி பண்ண போகிறோம். ஸோ நம்ம ஊரில் பிரியாணிலாம் எவ்வளோ ஃபேமஸ் அண்ட் பாப்புலர் டிஷ்ஷோ அதே மாதிரி அரபிக் கண்ட்ரியில் வந்து மாந்தி ரெசிபின்னு சொல்லி பண்ணுவாங்க. ஸோ நம்ம இன்றைக்கி அதுதான் பண்ண போகிறோம். தேவையான பொருட்கள் வந்து சிக்கன், இந்த மாதிரி பெரிய பீசஸாக கட் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து கிரில் சிக்கனுக்கு கட் பண்ணுற மாதிரி. அப்புறம் ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி வந்து நான் பாஸ்மதி ரைஸ் ஊற வச்சுருக்கேன். வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு, அப்புறமா வந்து மாந்திக்காக நம்ம வந்து மசாலா ரெடி பண்ணணும். அதுக்காக இதெல்லாம் எடுத்திருக்கேன். ஜீரகம், குறுமிளகு, ஜாதிக்காய், இது வந்து மல்லி, சோம்பு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஒரே ஒரு பிரியாணி இலை, அப்புறமா இது வந்து எலுமிச்சம்பழம் வந்து நல்லா காய வச்சு வச்சுருக்கேன். ஸோ இதுவும் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அப்புறம் மஞ்சள் பொடி, மிளகாய் பொடி, தேவையான அளவு எண்ணெய், உப்பு. இந்த மிளகாய் பொடி வந்து ஆப்ஷனல் தான், ஏன்னா சவுதி டிஷ்ஷில் வந்து மசாலாஸ் வந்து அதிகமாக போட மாட்டாங்க. உங்களுக்கு தேவைன்னா யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். இது வந்து இதெல்லாம் நல்லா வறுத்துட்டு நம்ம பொடி பண்ணி எடுத்துக்கலாம். சிக்கன் வந்து மேரினேட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம அரைச்ச மந்தி மசாலா, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, இது வந்து மிளகாய் பொடி, மஞ்சள் பொடி, உப்பு, அப்புறமா நான் வந்து கர்ட் யூஸ் பண்ணுறேன். சப்போஸ் உங்களுக்கு கர்டு வேண்டானா நீங்கள் லெமன் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை வெறும் சமையல் எண்ணெய் யூஸ் பண்ணி கூட மேரினேஷன் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம சிக்கனில் தடவி மேரினேட் பண்ணலாம். சிக்கன் வந்து நல்லா இந்த மாதிரி கத்தி வச்சு லைட்டாக கீறிக்கோங்க, இல்லைன்னா ஃபோக் வச்சு லைட்டாக குத்தி விட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து நம்மளுக்கு மசாலா வந்து நல்லா பிடிக்கும். இதை வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க மசாலா. சிக்கனில் மசாலா நல்லா தடவிட்டோம். ஸோ நம்ம இதை வந்து ஒரு ஹாஃப் அன் ஹவர் வச்சிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம சிக்கனை வேக வச்சு எடுத்துக்கலாம். ஸோ அதுக்காக இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் ஒரு லிட்டர் அளவுக்கு நல்ல தண்ணி எடுத்துக்கோங்க. இந்த தண்ணியை வந்து நம்ம ரைஸில் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ நல்ல வாட்டர் எடுத்துக்கோங்க. அரிசி வடிகட்டுறது இந்த மாதிரி இருக்கும்ல, அதுக்கு மேலே தான் வந்து நம்ம சிக்கனை வேக வைக்க போகிறோம். ஸ்டீமர் மாதிரி, உங்ககிட்ட ஸ்டீமர் இருந்ததுன்னா நீங்கள் அதுவே யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லைனா இட்லி பாத்திரத்தில் கூட இந்த மாதிரி தண்ணி எடுத்துகிட்டு இதை மேலே வச்சு சிக்கனை வச்சு வேக வச்சுக்கலாம். நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருந்த சிக்கனை நம்ம இப்போ வந்து அரேஞ்ச் பண்ணிட்டேன். ஸோ இதை நம்ம வந்து ஸ்டவ்வில் வச்சு ஒரு 20 மினிட்ஸ் வேக விடலாம். ஸ்டவ்வில் வச்சாச்சு. ஸோ இதை மீடியம் ஃப்ளேமில் ஒரு 20 நிமிஷம் நல்லா வேக விடுங்க. ஸோ சிக்கன் வேகிறதுக்குள்ளே நம்ம சைட் டிஷ்ஷோட சட்னி ரெடி பண்ணிடலாம். அதுக்காக தக்காளி, வெங்காயம், பூண்டு, ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சம் கொத்தமல்லி எடுத்திருக்கேன். இதோட சால்ட்டும் சேர்த்து சாப்பரில் போட்டு எடுத்துக்கோங்க. சாப்பர் இல்லைன்னா மிக்சி சின்ன ஜாரில் போட்டு லைட்டாக குறை குறைன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. ஸோ 20 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம சிக்கனை திருப்பி போட்டு இன்னொரு 20 மினிட்ஸ் நல்லா வேக விடலாம். ஸோ 20 மினிட்ஸ் ஆகிடுச்சு. சிக்கன் பாருங்கள் நல்லா வெந்துடுச்சு. இப்போ சிக்கன் நம்ம தனியாக எடுத்துகிட்டு ரைஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ நம்ம கீழே வச்ச தண்ணி பாருங்கள் நல்லா அந்த ஜூஸ் எல்லாம் கீழே இறங்கியிருக்கு சிக்கனோடது. ஸோ இந்த சிக்கன் ஸ்டாக்கை வந்து நம்ம ரைஸ் வேக வைக்கிறதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் ஒரு பட்டை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு போட்டுக்கோங்க. ஒரு பிரியாணி இலை, சும்மா வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. பச்சை மிளகாய் நேர் நேராக கீறி அதையும் போட்டு வணக்கிக்கோங்க நல்லா. வெங்காயம் நல்லா வணங்கிருச்சு. ஸோ நம்ம இதை வந்து இந்த சிக்கன் ஸ்டாக் எடுத்து வச்சுருக்கோம்ல, இதை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம்.
நீங்கள் ஒரு டம்ளர் பாஸ்மதி ரைஸ் எடுத்தீங்கன்னா 1.5 டம்ளர் தண்ணி வந்து சேர்த்துக்கோங்க. சிக்கன் ஸ்டாக் வந்து ஆட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நாம் அரைச்ச மந்தி மசாலா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. காஞ்ச லெமனும் நம்ம வந்து ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம இப்போ வந்து ரைஸ் ஆட் பண்ணிடலாம். அதில் ரைஸ் நம்ம ஆட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 90% வந்து ரைஸ் வேகிற வரைக்கும் விட்டுடுங்க. சிக்கனில் ரெட் ஃபுட் கலர் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன், நம்ம சிக்கன் 65க்கு போடுற மாதிரி. ஸோ இப்போ நம்ம அடுப்பில் கடாயை வச்சுருக்கேன். சிக்கன் வந்து நம்ம லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். சிக்கன் இப்போ நம்ம போட்டுட்டோம். ஒரு 3 நிமிஷம் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் திருப்பி விட்டுடலாம். சிக்கன் திருப்பி போட்டிருக்கேன். ஒரு 3 நிமிஷம் வேக விட்டுட்டு நம்ம எடுத்துடலாம். ரைஸ் வந்து நம்மளுக்கு 90% குக் ஆகிடுச்சு. இப்படி லைட்டாக தண்ணி இருக்கும்போதே நம்ம வந்து சிக்கன் இது மேலே எடுத்து வச்சு தம் போட்டுடலாம். ஸோ நான் வந்து கொஞ்சம் கேசரி பவுடர் வந்து தண்ணியில் ஆட் பண்ணி மேலே லைட்டாக ஊற்றிருக்கேன். அதே மாதிரி மஞ்சத்தூள் வந்து கொஞ்சம் பாலில் கலந்து ஊற்றிருக்கேன். இதுக்கு மேலே வந்து நம்ம சிக்கன் வந்து அரேஞ்ச் பண்ணிடலாம். ஸோ சிக்கன் எல்லாம் இப்போ நான் அரேஞ்ச் பண்ணிட்டேன். நடுவில் ஒரு கிண்ணம் வச்சுருக்கேன். அது எதுக்காகனா ஸ்மோக்கி ஃப்ளேவர் வர்றதுக்காக தணல் கறித்துண்டு வந்து அதில் நம்ம போட போகிறோம். கறித்துண்டு வந்து நல்லா சூடாக இருக்குது. இப்போ லைட்டாக அதில் எண்ணெய் ஊற்றினோம்னா ஸ்மோக் வருது. ஸ்மோக் வந்தோன்னா மூடி வச்சுடுங்க. ஸோ ரைஸில் இந்த ஸ்மோக்கோட ஃப்ளேவர் வந்து நல்லா இருக்கும் நம்மளுக்கு. மீடியம் ஃப்ளேமில் ஒரு 5 to 10 minutes வச்சுட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க. கடைசியாக நம்ம கொஞ்சம் ட்ரை ஃப்ரூட்ஸ் வந்து ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பாதாம், அப்புறமா முந்திரி பருப்பு, அப்புறம் கொஞ்சம் திராட்சை, இதை மூணுத்தையும் லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். லைட்டாக ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். கறி துண்டு வந்து எடுத்துட்டு நம்ம வறுத்த ட்ரை ஃப்ரூட்ஸை வந்து போட்டுடலாம். ஸோ சுட சுட சிக்கன் மந்தி ரெசிபி இப்போ நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. ஸோ நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள். வீடியோ பார்த்துருப்பீங்க, கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். அண்ட் நம்ம சேனல் ஏதாவது டிஃப்ரெண்டான ரெசிபி போடணுன்னாலும் அதையும் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோட மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நான் இன்னொரு வீடியோ உங்களுக்கு மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.